இன்றைய தினம் திராவிட தமிழர் கட்சியின் சார்பாக நேற்றைக்கு முற்பகலில் கோவை வெள்ளலூரில் இருக்கின்ற தந்தை பெரியார் சிலையை அங்கே இருக்கின்ற ஒரு சில சங் பரிவார கும்பலை சார்ந்தவர்கள் அந்த சிலையை காவி சாயம் பூசி அவமதித்து விட்டார்கள். இந்த செயல் என்பது தொடர்ந்து தமிழகம் முழுவதும் நடைபெற்ற வண்ணம் இருக்கிறது. காவல்துறை அப்படி அவமதித்த நபர்களை கைது செய்து அவர்கள் மனநோயாளிகள் என்று விடுதலை செய்கிறது. அப்படி விடுதலை செய்த நபர்களை தமிழக அரசு மனநோயாளி மருத்துவமனையில் சேர்க்க வேண்டும். அந்த நபருக்கு உரிய வாக்காளர் அட்டையை வாக்குரிமையை தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும். தொடர்ந்து இதுபோன்ற செயல்பாடுகளில் ஈடுபடுகிற நபர்களை தமிழக அரசு குறிப்பாக குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டிய கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் திராவிட தமிழ் கட்சி சார்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் வழியாக மாநில முதல்வர் அவர்களுக்கு மனுவை நாங்கள் அனுப்புகிறோம். அது எப்போவுமே சிறை அனுபவிக்கும் போது அப்படி ஒரு செயலை சொல்கிறாங்க. உண்மையிலேயே அப்படி யாரும் பண்ணுறே கிடையாது. பெரியார் அம்பேத்கரை உள்வாங்கின தோழர்கள் யாரும் பண்ணலை. சங் பரிவார கும்பல் திட்டமிட்டு அதை செஞ்சுட்டு செஞ்ச நபர் மனநோயாளிகள் ஒரு முத்திரையை குத்திடுறாங்க. இது என்னன்னு தெரியல. தமிழ்நாட்டில் சேதப்படுத்த அத்தனை பேருமே மனநோயாளியாக இருக்கிறாங்க. அதுதான் வெக்கக்கேடான விஷயமா இருக்கு. பெரியாரை முன்னிறுத்தி சமூக நீதி பேசுகிற இங்கே இருக்கின்ற ஒட்டுமொத்த சாதியும் கிடையாது என்று சொல்லி சமூக நீதியை பேசுகிற ஒரே காலத்தில் பெரியாருடைய சிலை அவமதிக்கப்படுது. தமிழருடைய அரசு தமிழ்நாடுடைய அரசு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அந்த கருத்தில் எடுத்துட்டு இது போன்ற அமைப்புகளை குறிப்பாக தடை செய்ய வேண்டும். அப்பொழுது இது போன்ற நிகழ்வு நடக்காது என்பதை நாங்கள் ஆணித்தரமாக சொல்கிறோம்.